ஒரு நாள் நடு ராத்திரியில ரோகன் வீட்டுக்கு ஒரு திருடன் வந்து கரெக்டா ரோகன் ரூமுக்கு போயிட்டு தன்னுடைய வாட்ச் திருடிட்டு இன்னொரு விண்டோ வழியா எஸ்கேப் ஆயிடுறான். இவ்வளவு இருட்டா இருக்கும் போது கூட எந்த ஒரு தடயமுமே இல்லாம கரெக்டா ரோகனோட வாட்ச மட்டும் அந்த திருடன் திருடிட்டு போயிட்டான். அப்போ இந்த திருடனுக்கு இந்த வீட்டை பத்தி ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். முதல்ல ரோகனுக்கு ஒரு நாலு பேர் மேல டவுட் வருது. அது யார் யாருன்னா ரோனக், மோகன், சாம், சகார். அந்த திருடனை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி ரோகன் டிடெக்டிவ் மெகுல் கிட்ட ஹெல்ப் கேக்குறான். மெகுல் அங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த நாலு பேர் வீட்டுக்கு போய் பாக்குறாரு. டிடெக்டிவ் மெகுலுக்கு அந்த நாலு பேரோட வீட்டுல இருந்தும் ஒரு ஒரு மேப் கிடைக்குது. அப்போ அந்த நாலு மேப்ல ஏதோ ஒரு மேப் ரோகன் வீட்டோட எக்ஸாக்டா மேட்ச் ஆகுது. இந்த நாலு மேப்பை பார்த்து உங்களால சொல்ல முடியுமா எந்த மேப் அதாவது ரோகன் வீட்டோட எக்ஸாக்டா மேட்ச் ஆகுதுன்னு? அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆன்சர் மோகன் கிட்ட இருக்கிற மேப் தான் ரோகன் வீட்டோட எக்ஸாக்டா மேட்ச் ஆகுது. ஏன்னா ரோகன் வீட்டுல டோருக்கு லெப்ட் சைட்ல அதுக்கப்புறம் ரைட் சைட்லயும் ஒரு விண்டோ இருக்கு. சோ ரோகன் வீட்டோட கம்பேர் பண்ணும் போது மோகன் கிட்ட இருக்க மேப் எக்ஸாக்டா மேட்ச் ஆகுது. சோ மோகன் தான் திருட மோகன அதுக்கப்புறம் டிடெக்டிவ் மெகுல் பிடிச்சிடுறாரு. நீங்க பார்த்த ரிடல்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்க என்ஜாய் பண்ண மாதிரியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இன்ட்ரெஸ்டிங்கான ரிடல்ஸ் தமிழ்ல பாக்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.